சீரடால் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக வர்க்கப் போல் அகலகில்லேன் இறையுமென்றலர் மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியே உன் அடிக்கே அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி பாசுரப்படி ராமாயணம் என்ற தலைப்பிலே இன்று நான் பேசியிருக்கிறேன். பாசுரப்படி ராமாயணத்தை எழுதினவர் பெரியவாச்சான் பிள்ளை. பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீ வைஷ்ணவத்திலே வியாக்கியான சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்றவர். அவர் எழுதின வியாக்கியானங்களெல்லாம் படிக்கும்போது என்ன தோணும்னா, இந்த பகுதிக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு புதிது புதிதாக பொருள்களை ஆழமாக தோண்டி எடுப்பார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு விளக்க உரை வியாக்கியானம் எழுதிட்டார்னா அதுக்கப்புறம் வேறு எந்த வியாக்கியான கர்த்தாவும் வந்து அவர் சொல்லாத ஒரு புது அர்த்தம் அதுலேருந்து கண்டுபிடிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு அதை எக்ஸாஸ்ட் பண்ணிடுவார். மற்ற வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லுவார்கள், சோழியன் கடித்து துப்பின கரும்பிலே சக்கை தானே இருக்கும், அங்கே நாம் புழியறதுக்கு என்ன இருக்குது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடியவர். இந்த வியாக்கியானம் தவிர அவர் வேறு ஒரு தொண்டு செய்திருக்கார், அதுதான் இந்த பாசுரப்படி ராமாயணம். இந்த பாசுரப்படி ராமாயணம் எப்படி வந்தது என்றால், இந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு இன்னொரு தகுதி இருந்தது. அது என்னன்னா, அவர் ஒரு டிடெக்டிவ், அதாவது துப்பறியும் நிபுணர். எதை துப்பறிஞ்சார் அப்படின்னா, 4000 பாசுரங்களிலே ஒரு ராமாயணம் ஒளிந்து கிடக்கிறது என்பதை துப்பறிந்தார். 4000 பாசுரங்களை எத்தனையோ பேர் படித்தாங்க, எவ்வளவோ பேர் விளக்கம் சொல்லியிருக்காங்க, ஆனால் இவர் கண்ணுக்கு மட்டும் அதில் ஒரு முழு ராமாயணம் ஒளிந்திருக்கிறது என்பது தெரிந்தது. அதை துப்பறிந்து கண்டுபிடித்தார். அந்த 4000 பாசுரங்களிலே ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய சில வரிகளையெல்லாம் எடுத்து கோத்தா அது ஒரு பக்கா ராமாயணமாக நமக்கு கிடைக்குது என்ற ஒரு உய்த்துணர்வு பகவான் அவருக்கு கொடுத்தான். அதை அவர் ஈடுபடுத்தினார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக போனவங்களில் சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, நம்ம ஏண்டா வந்தோன்னு மனக்குறப்பட்டுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி மனக்குறப்பட்டுக்கிறவங்களில் ஒரு ஆள் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் சொன்னார், நான் வள்ளுவர் பேச்சை மீறி, திருவள்ளுவர் பேச்சை மீறி நான் அமெரிக்காவுக்கு வந்தேன், இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அப்போது நான் கேட்டேன், திருவள்ளுவர் அமெரிக்காவை பற்றி என்னையா சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவர் சொன்னார், பெருங்கடல் நீந்துவர் மனக்கவலை மாற்றல் அரிதுனார் அப்படின்னு. இந்த ஆள் என்ன பண்ணிட்டான், தனக்குவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிறதுல அந்த மனக்கவலை மாற்றல் அரிது மட்டும் எடுத்துக்கிட்டான். அடுத்து, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், அதில் பெருங்கடல் நீந்துவாருங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டான். இது ரெண்டையும் சேர்த்து பெருங்கடல் நீந்துவார், கடல் தாண்டி போகிறவங்க மனக்கவலை மாற்றல் அறியுது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அதை மீறி நான் போயிட்டேன், அங்கே போனால் ரெண்டாம் தர குடிமகனாக தான் நம்மளை நடத்துகிறாங்க, பனி வாரி கொட்ட முடியலை, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, இந்தியாவில் காசை விட்டு எரிஞ்சால் வேலைக்காரங்க கிடைப்பாங்க, அடுத்து ரெண்டாம் தலைமுறை பிள்ளை குட்டிகள்லாம் கெட்டு அந்த கலாச்சாரத்தினால பாழாக போச்சு, இதெல்லாம் நினைக்கல ஏண்டா வந்தவனு இருக்குது அப்படிம்பார்.
இப்போது வள்ளுவர் சொன்னாருங்கிற மாதிரி இந்த ஆழ்வார்கள்லாம் சேர்ந்து ஒரு ராமாயணம் சொல்லியிருக்காங்க பாருங்கன்னு பெரிய வாச்சான் பிள்ளை வந்து நமக்கு ப்ரெசன்ட் பண்ணுறார். அந்த கோர்வை, அந்த ராமாயண கோர்வையை இப்போது நான் வந்து உங்களுக்கு படித்து சொல்கிறேன். இவர் எந்தெந்த இடத்துலேருந்து அதை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் நான் அப்பப்போ சொல்லி நம்பர் சொல்லிட்டு வரேன். ஆனால் அந்த பாசுரங்களை முழுசாக படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நேரம் பத்தாது. உங்களுக்கு இந்த நம்பர் இண்டெக்ஸ் குறியீடு மட்டும் கொடுத்துக்கிட்டே போவேன். நீங்கள் 4000 வச்சு பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். அதை அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்த எம்பெருமான் பூமிக்கு ராமனாக வந்தான் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ முதல்வரி. இது வந்து திருமங்கை ஆழ்வார் திருமொழியில் 3/10 1 முதல்வரி இப்படி ஆரம்பிக்குது, திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ. ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அவன் அமர்ந்திருக்கிறான். இதில் ஒரு நயம் பாருங்கள், மண்மடந்தைன்னா பூமாதேவி. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் இந்து சம்பிரதாயத்தில் அதிதெய்வம் உண்டு. இப்போ நிலா பார்க்குறோம் இல்லையா, அந்த நிலாவுக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு, வந்தான் சந்திரன். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு. அப்படி பார்க்குறபோது 7 கிரகங்கள் இருக்குது, 7 கிரகங்களுக்கும் அதிதெய்வங்கள் உண்டு. அந்த அதிதெய்வங்கள்லாம் எம்பெருமானுடைய பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. இப்போ உதாரணமாக செவ்வாய் இருக்குன்னா, செவ்வாய் மடந்தை, புதன் மடந்தை, வியாழன் மடந்தை, சுக்கரன் மடந்தை, சனி மடந்தை, அதெல்லாம் இத்தனை பேரும் பக்கத்தில் இருக்காப்பிலையா, பெருமாள் உட்காந்துருக்குறதா எங்கேயாவது சொல்லியிருக்கு? இல்லை. ஆனால் பூமி என்ற கிரகத்துக்கு மட்டும் அதிதெய்வமாகிய பூமாதேவி பக்கத்தில் உட்காந்துருக்குற அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. காரணம் என்னென்னா, மற்ற கிரகங்களில் ஜீவர்கள் இருக்கிறார்களா இல்லையாங்கிறது விஞ்ஞானம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. வாலிபர்களுக்கு தீனி போடுறாப்புல செவ்வாய் மண்டலத்துலேருந்து ஜனங்கள் வர்றாங்க அப்படின்லாம் கதையெல்லாம் எழுதுகிறாங்க, புஸ்தகம் நல்லா விற்கிது. அப்படியே இருக்கிறதா வச்சுக்கிட்டால் கூட, பூமியில் இருக்கிற மனிதர்கள் மேல் மட்டும்தான் பகவான் அதிக பிரியமாக இருக்கிறான். ஆகவே பூமாதேவியை தான் அவன் பக்கத்தில் வச்சுருக்கான். வராக அவதாரமே பூமாதேவிக்காக எடுத்தது தான், வராக புராணமே பூமாதேவிக்காக சொன்னது தான். பூர்ண அவதாரங்கள் என்று சொல்லப்பட்ட ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டும் முழுக்க பூமியில் தான் நடந்தது. அவன் எடுத்த அவதாரங்களில் பெரும்பாலான அவதாரங்கள் பூமியில் தான் நிகழ்ந்தது. வாமன அவதாரம் இங்கே தேவலோகத்தில் கொஞ்ச நேரம் இருந்தது, அப்புறம் வந்துட்டான் திருவிக்ரமன் இங்கே பூமிக்கு. பரசுராமன், பலராமன், தசரதராமன், கிருஷ்ணன், இதெல்லாமே வந்து பூமி சம்மந்தப்பட்டதுக்கு வரப்போகிற கல்கி அவதாரமும் அது பூமியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூமியை அவன் அவ்வளவு முக்கியமாக நினைக்கிறான், அதனால் மண்மடந்தையை மட்டும் பக்கத்தில் வச்சுருக்கான் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தவரி, நலமந்தம் இல்லதோர் நாட்டில். அதாவது அங்கே மூல வைகுண்டத்தில் அவன் இருக்கிறான், நலம் அந்தம் இல்லதோர் நாடு. நலம்னா அந்த உலகத்துக்கு இட எல்லையும் இல்லை, அதன் சிறப்புகளுக்கும் எல்லை இல்லை, அதுக்கு ஒரு முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நித்திய வைகுண்டம் அது, நலமந்தம் இல்லதோர் நாட்டில். இது வந்து நம்மாழ்வார் திருவாயு மொழியில் 2:8:4 ஒரு வரி வருது, புலனைந்தும் மேயுங்கிற ஒரு பாசுரத்தில். அடுத்து, அந்தமில் பேரின்பத்து அடியரோடு. இது நம்மாழ்வார் திருவாயு மொழியில் 10:9:11. அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, தனக்கு பிரியமான தன் மீது மிகுந்த அன்பு கொண்ட தாசர்களோடு தொண்டர்களோடு அவன் இருக்கிறான். எப்போவுமே நம்ம மேலே பிரியமாக இருக்கிறவங்களாலே சூழப்பட்டு இருக்கிறது ஒரு இன்பமான அனுபவங்க. இப்போ என் பக்கத்தில் 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா,
இதில் எவன் என்ன எப்போ முதுகில் குத்துவான், எவன் சோத்தில் விஷத்தை வைப்பான் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பத்து பேர் இருந்தாங்கன்னா அதனால் எனக்கு தொல்லை தானே. அப்படி இல்லாமல் என்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய பத்து பேரோடு நான் இருந்தேன்னா அதுவே ஒரு பேரின்பந்தான். பல பேர் பணம் காசுக்காக குடும்ப சந்தோஷத்தை தியாகம் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஹாப்பினஸை விற்றுட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்க கோடிக்கணக்கில். அங்கே மனைவிக்கு உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிள்ளைகளுக்கு அப்பனை பிடிக்காது, எல்லாம் நம்பிக்கை துரோகிகளாக சொந்தக்காரன் இருப்பான், இவங்களுக்கு சம்பாதிச்சு போட்டு என்ன பிரயோஜனம், ஆனால் பணம் தான் முக்கியம்னு வாழ்வாங்க. இவன் அப்படி இல்லை, அன்புக்கு இயங்குகிறவன், அன்புக்காக எதையும் கொடுக்குறவன். அப்போ அன்பர்களாலே புடைசூழ வீட்டில் இருக்கிறான் ஸ்ரீ வைகுண்டத்தில். அந்த மில் பேரின்பத்து அடியாரோடு, இது நம்ம அலுவலர் திருவாய் மொழி 10:9-11. அடுத்த வரி, ஏழு உலகம் தனிக்கோள் செல்ல வீட்டிருக்கும், இது நம்மாழ்வார் திருவாயுமொழியில் 4-5 ஒன்று. வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோள் செல்ல அப்படின்னு, தனிக்கோள்னா இவன் ஒருத்தந்தான் ராஜா, போட்டி ராஜா கிடையாது. இப்போ நம்ம பூமியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நம்ம நாட்டுக்கு ஒரு பிரதம மந்திரி இருக்கார், அப்படின்னா அங்கே அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கார், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்போது நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் இவன் ஏகசக்கராதிபத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறான், இவனுக்கு போட்டியாக இன்னொரு கடவுள் இல்லை, அதான் தனிக்கோள். அப்போது தன்னந்தனி சக்கரவர்த்தியாக இருந்து அவன் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு சொல்கிறாருன்னா, அவன் பூமிக்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை, அவன் அவ்வளவு தூரம் வந்து செல்ஃப் கண்டென்டட் எல்லாம் இருக்குது, வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்போ பூமிக்கு அவன் இறங்கி வரான்னா அடியவர்களுடைய சந்தோஷத்துக்காக வரான், தன்னை சரணடைந்தவர்களுடைய திருப்திக்காக வர்றான், அவன் வர வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். அது வந்து நம்மாழ்வார் திருவாயு மொழி 4:5. அடுத்த வரி, அயர்வரும் அமரர்கள் அதிபதியான, இது நம்மாழ்வார் திருவாயு மொழியுடைய முதல் பாசுரம் 1:1. உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிக்கும், அதில் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அயர்வு அப்படின்னு சொன்னால் மயக்கம், கலக்கம், இந்த மாயையினுடைய மறைப்பு, இதெல்லாம் ஒன்றுமில்லாத ஒரு நித்திய சூரியர்கள். சூரியனாலே ஞானின்னு அர்த்தம். நமக்கு சத்துவகுணம் சமயத்தில் வரும், அப்புறம் தமோகுணம் மறைக்கும், அவர்களுக்கு அது இல்லை, எப்போவுமே வந்து சுத்த சத்துவமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அயர்வரும் அமரர்கள் அதிபதி. இப்போ சில பேர் அதிபதின்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் அந்த நாட்டு பிரஜைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆஃப் பேக்கடு அறக்கிறுக்குகளாக இருப்பாங்க. அறக்கிறுக்குகளுக்கு ராஜாவாக இருந்து அதில் என்ன பெருமை இருக்குது? அறிவாளிகளுக்கு ராஜாவாக இருக்கணும். இங்கே வைகுண்டத்தில் எப்படின்னா எல்லாம் அயர்வரும் அமரர்கள், எந்த விதமான அஜ்ஞானமும் இல்லாதவர், அப்படிப்பட்டவர்களுக்கு ராஜாவாக இருக்கிறான். அடுத்தது, அடுத்தபடி, அணியாறு பொழில் சூழ் அரங்க நகரப்பன், அவன் யாரடான்னா, இது பெரிய திருமொழியில் 11:8. இங்கே பூமியிலையும் லேசாக இல்லை, ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாக இருக்கிறான். அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பன், ஸ்ரீரங்கம் பாருங்கள், சுற்றிலும் வந்து இயற்கை வளம், காவிரி ரெண்டு பக்கமும் இருக்குது, சோழ நாடு சோர்வுடைத்துன்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு பெருமையானது அது. அந்த அரங்க நகருங்கிற அரங்கமா நகருளானே என்று அவனுக்கு பேர். ஏன்னா ஸ்ரீரங்கம் மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கோவில் எங்கே பார்க்க முடியும், எவ்வளவு ஏரியா. ஏய் அப்பா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் அந்த வெளிப்பிரகாரத்தில் கடைகள் என்ன, லாட்ஜுகள் என்ன, எவ்வளோ ஒரு ஊரே உள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட அரங்க நகருக்கு அப்போ நான் இருக்கிறவன், அவன் வந்து பிரம்மலோகத்திலிருந்து வந்தவன், இக்ஷுவாகு வம்சத்துக்கு குலதெய்வமாக வந்தவன் அவன். இது வந்து பெரிய திருமொழியில் 11:8. அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பான்னு ஆரம்பிக்குது. அடுத்தது, அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல, இது நம்மாழ்வார் திருவாய் மொழியில் 5:1. அதாவது, ஆவாரார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல. இங்கே வந்து துன்பப்படுகிற தேவர்களுக்காக அவன் இறங்கி வந்தான். இவ்வளோ சந்தோஷமாக வைகுண்டத்தில் இருக்கிறவன் எதுக்கு வந்தான் அப்படின்னா, இங்கே தேவர்கள் கஷ்டப்படுறாங்க ராட்சசருடைய தொல்லையினால். எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா,
கடலில் போய்கிட்டு இருக்கிற ஒரு கப்பல் ஓட்ட விழுந்துருச்சு, அது உள்ளே அழுந்தபோது அப்போ அவங்களாம் எப்படி கதறுவாங்க? நிலமாக இருந்தாலாவது யாருடைய உதவியாவது வரும், நடுக்கடல் இருக்கிறவனுக்கு யார் உதவி பண்ண போகிறா? அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல, நாவா அப்படின்னா கப்பல். இது வந்து நாவ என்றால் வடமொழியிலே கப்பல் படகு என்ற அர்த்தம், இங்கிலீஷில் நேவின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை இதிலேருந்து தான் வந்தது. உங்களுக்கு சான்ஸ்கிரிட்லேருந்து ஒரு வார்த்தை வந்து கிரீக்கு லாட்டின் ஃப்ரெஞ்சுக்கு போய் அப்புறம் இங்கிலீஷுக்கு வருது, அப்படி நிறைய சொற்களை உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி கப்பல் போல ஆவார் யார் துணை என்று துளங்கும், நமக்கு யாருடா துணை என்று அவர்கள்லாம் வந்து துன்பப்படுறாங்கன்னா, இது நம்மாழ்வார் திருவாய் மொழி அஞ்சில் ஒன்றில் ஒம்பது, ஆவாரார் துணை என்று ஆரம்பிக்குது பாசுரமே. அப்போது அதில் வந்து ரெண்டாவது வரியில் துளங்குங்கிறது இருக்குது. இந்த மாதிரி எனக்கு யார் துணை செய்வா, யார் காப்பாற்றுவா என்று தேவர்கள் கவலைப்பட, நல்ல அமரர் துயர் தீர அடுத்தது. அந்த தேவர்கள் நல்ல அமரருங்கிறார், தேவ அதாவது அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய தேவர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள், ராட்சசர்கள்லாம் கெட்டவர்கள், இவர்கள் நல்ல அமரர். அவர்களுடைய துயர் தீர, இது நம்மாழ்வார் திருவாய் மொழி 10:5, நன்ன அசுர நலிவியது கடத்தாப்புல நல்ல அமரர் பொலிவெய்த. அந்த நல்ல அமரர்களுடைய துயர் தீர, துயர் தீர உங்களுக்கு வேணும்னா பெரியாழ்வார் திருமொழியில் 2:10:9 பாட்டில் துயர் தீர் வருது. அவங்க துன்பம் போகணும், அரக்கர்கள் தொல்லை போகணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தவரி, வல்லரக்கர் இலங்கை பாழ்படுக்க எண்ணி, இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 10:2, அது வந்து வல்லரக்கன் அப்படிங்கிற சொல்ல அங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்து திருமங்கை ஆழ்வார் 7:5 5:7 இலங்கை பாழ்படுப்பதற்கு எண்ணி வருது. வல்லரக்கர்னா அரக்கர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, தேவர்கள்லாம் ஊர்வசி ரம்பும் ரம்பைன்னு சொல்லி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த அரக்கர்களை என்ன பண்ணுவாங்க, மனசை அடக்கி சிவனை நோக்கி பிரம்மாவை நோக்கி ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணுவான். அப்போது அவங்க சிவனும் பிரம்மாவும் சாட்சாத்காரமாகும் போது பெரிய பெரிய வரங்களை வாங்கி வைப்பான். அந்த நேரத்தில் இந்த தேவர்கள்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நீங்கள் அரக்கர்களை பற்றி ஒன்று கவனிக்கணும், அரக்கர்கள் வரம் பெற்ற பிறகு தீங்கு செய்கிறார்கள், ஆனால் வரம் பெறுவது வரைக்கும் அவர்கள் பெரும் தியாகிகள். உணவை தியாகம் பண்ணி, தூக்கத்தை தியாகம் பண்ணி, மனசை அடக்கி ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணி அவர்கள் வரம் வாங்குகிறார்கள். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தேவர்கள்ட்ட இல்லை, பூவுலகத்தில் மனிதர்கள் கதையும் அதுதான். யாரெல்லாம் மனசை அடக்கி கட்டுப்பாடாக வாழ்கிறவங்களோ அவன் தான் மேன்மைக்கு வருவான். சும்மா இஷ்டப்படி சோம்பேறியாக வாழ்கிறவனுக்கு வாழ்க்கையில் மேன்மை கிடையாது, அது நமக்கெல்லாம் ஒரு பாடம். அதனால வல்ல அரக்கருங்கிறார், பெரிய பெரிய வரம் வாங்கின அரக்கர்கள். அவர்கள் ஒன்று ரெண்டு இல்லை, ராவணன் ஒருத்தனா, அவன் மாமே மச்சனே சித்தப்ப எல்லா பயலுமே வந்து அயோக்கிய பயல, ஆயிரக்கணக்கில் அரக்கர்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரமே இருக்குது, அது ரவுடி ராஸ்கல் சிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த இலங்கையை பாழ்படுத்தணும், நாசப்படுத்தணும்ன்ட்டு அவர் பெருமாள் நினச்சாராம். அடுத்த வரி, மண் உலகத்தோர் உய்ய, இது வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 10:10, அதில் மண்ணுலகில் மனிதர் உய்யன்னு வருது. இந்த அரக்கர்களாலே மனிதர்களுக்கும் துன்பம். ராவணன் வந்து ராமனை பற்றி விபீஷன் ரொம்ப பயமுறுத்துகிற போது அவன் என்ன சொல்கிறான், இந்த ராமன் ராமன் பயமுறுத்துறேன்னு, இந்த ராமனுடைய அப்பன் தசரதனே என்னை கண்டால் கழிவாயா, அப்படிப்பட்டவனுக்கு பிறந்த ஒரு மகன் வந்து என்னை என்ன செஞ்சிட முடியும், தசரதன் ஆகட்டும் இல்லை அவங்க அப்பாவாகட்டும் அவங்க அப்பாவாகட்டும் அங்கே யாருமே என் எதிர நிற்க முடியாது. கடைசியில் இவன் ஒரு பொடிப்பைய, அவன் வந்து நாட்டை விட்டு விரட்டப்பட்டு காட்டுக்கு வந்திருக்கான், அவன் என்ன என்னமோ வெட்டி போடுவான் குத்தி போடுவான்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் ராவணன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ராட்சஸர்களாலே மனிதர்களும் துன்பப்பட்டார்கள்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்போது மண்ணுலகத்தோர் உய்ய. அடுத்தபடி வந்து, அயோத்தி என்னும் அணிநகரத்து, இது வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 10:1, அதில் அங்கன் நெடுமதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து வருது. அயோத்தி என்னும் அணிநகரம், அயோத்தியா அப்படின்னு சொன்னால் யாரும் சண்டை செய்து
தோற்கடிக்க முடியாத ஒரு பட்டணம்னு அர்த்தம். அந்த அயோத்தி என்பது ஒரு நகரத்துக்கு வேண்டிய சகல இலக்கணங்கள் அமைந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட அழகான ஊரில் வந்து ராமனாக பிறக்கிறான். வெங்கதிருவன் குலத்துக்கு ஒரு விளக்காயம். அந்த ராஜாக்கள்லாம் யார், அது என்ன வம்சம் அப்படின்னு கேட்டால் அவங்க சூரிய வம்சம். அப்போது சூரியன் தான் அவங்களுக்கு ஆதி தகப்பன். அப்படிப்பட்ட வம்சத்திலே பிறந்தவர்கள். சூரியன் எப்படி வானத்தில் ஒரு சூரியன் தான் உண்டோ, அதுபோல பூமியிலே இந்த ரகுவம்சத்து ராஜாக்களுக்கு இணையான ராஜாக்கள் யாருமே இல்லை. காளிதாசன் அதனால தான் ரகுவம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு காவியமே எழுதினான். அந்த மன்னர்கள் தோல்வியை சந்திக்காதவர்கள், உலகெங்கும் ஆட்சி செய்தவர்கள். அவர்கள் வரலாறு நம்ப முடியாத அளவுக்கு பெருமையுடையது. அந்த இனத்தில் பிறந்தான். அதனால தான் பின்னாலே அவன் ராவணனோடு சண்டை போடும்போது அகத்தியர் உன்னுடைய குலதெய்வமாகிய சூரியனை வழிபட்டால் இந்த ராவணன் அழிச்சிடலாம் ஆதித்ய ஹிருதயம் படின்னு சொல்கிறேன். வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய். அந்த சூரிய வம்சத்தில் இவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை. ராமன் வர்ற வரைக்கும் அந்த ரகுவம்சம் ரகுவம்சம்னு ரகுவின் பெயராலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரகு மகாராஜா குபேரனையே மிரட்டி காலில் விழுக வச்சவன், அவனுக்கு மேலே ஒருபடி போயிட்டான் இவன். ராமன் வந்து செய்த சாதனைகளை அந்த வம்சத்தில் வேறு யாருமே செய்யலை. அப்போ வெங்கதிரவன் குலத்துக்கு ஒரு விளக்காய். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 10 திருமொழியில் 10 ஒன்று. கௌசலைதன் குல மதலையாய். கோசல நாட்டு இளவரசி கௌசல்யா தேவி, அவளுக்கு மகனாக பிறக்கிறான். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 8 திருமொழியில் 3 அது கௌசலிதன் குல மதலையாய். அவருடைய வம்சத்தை விருத்தி செய்யக்கூடியவனாய். இப்போ கௌசல்யா தேவிக்கு என்ன பெருமை, ஏவோ பட்ட மகிழ்ச்சி, அவளுக்கு பிறக்கிறவன் தான் வந்து அடுத்த வாரிசாக வர முடியும். அது வந்து ரகுவம்சத்து சட்டம். அதனால் இவன் பரதனுடைய அம்மாவுடைய அப்பாவுக்கு ஓம் பேரன் ராஜாவாக்குறேன்னு தசரதன் பண்ணி கொடுத்த சத்தியம் அங்கே அடிபட்டு போகுது. ஏன்னா இப்போ குலத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா. கௌசலிதன் குல முதலையாய். அடுத்தவரி, தயரதன் தன் மகனாய் தோன்றி. இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 10 திருமொழியில் 11. தயரதன் தன் மகனாய் தோன்றி. தசரதன் என்பதை தயரதன் போட்டிருக்காரு. ஏன்னா ஷா தஷ அப்படிங்கிற இந்த ஷா வந்து தமிழில் இல்லை, தயன்னு வரும். அதாவது அவன் தேரு 10 திசையும் போகுமா, 8 திசை என்னன்னு நமக்கு தெரியும், மீதி 2 திசை மேலே ஒரு திசை கீழே ஒரு திசை. அவனுடைய தேர் 8 திசையும் போகுமா. இப்போது நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம்னா அந்த கார் எல்லா திசையும் போகாது, அங்கங்கே வந்து எல்லை இருக்குது, இதுக்கு மேலே போக முடியாதும்மா, அங்கே நோ என்ட்ரிம்மா, இதுக்கு மேலே உங்கள் நாட்டு எல்லை முடியுதும்மா. அப்படியே நம்ம வந்து பூமியில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போனால் கூட வானத்துக்கு போக முடியுமா, பாதாளத்துக்கு போக முடியுமா, அவன் போவானா. அதனால் 10 திசையும் போகக்கூடிய ரதமுடையவன் தயரன் தசரதன் அவன் மகனாய் தோன்றி. பிறந்தாலும் பிறந்தார், எவ்வளோ பெரிய ஒரு வம்சத்தில் பிறகு பாருங்க. அடுத்தவரை, குணந்திகள் கொண்டலாய். அதாவது சிறந்த குணமுடையவனாய். கம்பராமாயணத்தில் நற்குண கடல்ங்கிறான் கம்பன். அதுக்கு ஏற்ப ஒரு வார்த்தை தேடினார். அது எங்கடா இருக்குன்னா, திருவரங்கத்த முதனார் எழுதினா ராமானுஜ நூற்றந்தாதி இல்லை இருக்குது 6. அது என்ன வருது, குணந்திகள் குண்டல் ராமானுஜன் எம் குல கொழுந்தேன்னு வருது. அந்த குணந்திகள் குண்டல் எடுத்துக்கிட்டார். அதான் குணந்திகள் குண்டலாய். ராமன்கிட்ட எது விஞ்சி நிற்குது, அழகா வீரமா செல்வமா சாதனைகளா வெற்றியா அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டால், இது ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவங்ககிட்ட ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவன் குணம், அவனை மாதிரி ஒரு குணவான், எ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் பார்க்கவே முடியாது. டேங்கப்பா, இவ்வளவு வீரதீர சாகசங்களும் பராக்கிரமங்களும் உடைய ஒருவன் இவ்வளவு பண்புள்ளவனாக இருக்கிறது அரிது. உலகத்தில் பண்புள்ளவன்லாம் மற்றதுக்கெல்லாம் மைனஸாக இருப்பான். அவன் உடம்பு வந்து கோளாறாக இருக்கும், பணபலம் இருக்காது, ஜனபலம் இருக்காது, எவ்வளவோ இருக்காது, ஆனால் பண்புள்ளவனாக இருப்பான். ஆனால் இந்த மற்ற பலம்லாம் இருந்தால் அவன்கிட்ட பண்பு இருக்காது, ஆணவம் வந்துடும்.
இவன் அப்படி இல்லை. உலகத்தில் மனிதர்கள் எதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்களோ அது எல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் அங்கே எக்ஸலண்ட்டாக இருந்தது, பார் எக்ஸலன்ஸ் இருந்தது. ஆனால் பண்பு ரொம்ப பயங்கரமாக இருந்தது, நைச்சிய பாவனை. தாழ்ந்தவர்களிடத்தில் முந்தி பேசக்கூடியவன் என்று வால்மீகி சொல்கிறார். தன்னை விட ரொம்ப லோவாக இருப்பான் ஒருத்தன், அவங்ககிட்ட இவன் தான் முதல்ல போய் பேசுவானான். அவன் பயந்துக்கிட்டு ஒதுங்குவான், மகாராஜா வச்சேன்னு. இவன் போய் என்னப்பா சௌக்கியமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்பானான். அதனால தான் போய் அவன் சபரிக்கிட்ட போய் சாப்பிட்டான், குகனை கட்டி பிடிச்சான். அந்த பண்பு நமக்கெல்லாம் வரணும் இல்லை, அதை கற்றுக்கணுங்கிறது தானே நம்ம ராமாயணம் சொல்கிறாங்க, குணந்திகள் கொண்டலாய். அடுத்த வரி, மந்திரங்குள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து. இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி, பத்தாம் திருமொழியில் ரெண்டு. மந்திரங்குள் மறைமு முனிவன் வேள்வி காத்து, அதாவது உன் வளர்ந்து அதில் மீச முளைக்கிற வயசு வரும்போது விஸ்வாமித்திரன் வந்து தசரதன்ட்டு, உன் மகன் அனுப்பு, என்னை யாகம் பண்ண விடாமல் ராட்சஸர்கள் தொல்லை பண்ணுறாங்க, அவனுடைய ஹெல்ப் எனக்கு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறான். அதை சொல்கிறார். இப்போ வந்து இவர் பெரியவாச்சான் பிள்ளை என்ன பண்ணுறாரு, அந்த ராமாயணத்தில் முக்கியமான ஸ்டேஜஸ் மட்டும் எடுத்து சொல்லிட்டு வர்றார். இப்போ சதகோடி ராமாயணத்தில் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கு, ராமன் நடந்தது, சிரித்தது, அங்கவசரம் கீழே விழுந்தது, அவனை எடுத்ததெல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. நமக்கு வேண்டியது முக்கியமாக என்ன, ராமாயணத்தில் அடுத்த முக்கியமான ஸ்டேஜ் என்ன என்றால், அது வந்து விஸ்வாமித்திரருடைய துணையாக போனது. ஏன்னா அந்த யாகத்தை காப்பாற்றுற போது தான் அவனுக்கு கல்யாணம் நடக்குது. அடுத்து ஜனக மகாராஜாவுடைய ராஜசபைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அங்கே வில்ல முறித்து சீதா கல்யாணம் நடக்குது. அதனால் அங்கே வேள்வி காக்க நடந்து. அடுத்தவரி, அப்படி போகிறபோது என்னடா நடந்ததுன்னா, வந்து எதிர்ந்த தாடகைதன் உரத்தை கீறி. இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி, பத்தாம் திருமொழியில் ரெண்டு. அது வந்து முதல் வரி எப்படி ஆரம்பிக்குது, வந்து எதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி. தாடகை வந்து ஆ ஊன்னு வந்தா, அவள் வந்து 10,000 யானை பலமுடையவள், இறந்து போன யானைகளை மாலையாக கட்டி தொங்க விட்டுருப்பாளாம் கழுத்தில். அவளை பெண்ணென்று பார்க்காத அவளை போட்டு தள்ளின்றான் விஸ்வாமித்திரன். அவள் ராமன் பண்ணின முதல் சமகாரம், ராட்சச சமகாரம் தாடகை. அந்த மாதிரி அதை பண்ணினா, அதனால் அது முக்கியமாக நம்ம சொல்லணும்ட்டு அதை சொல்கிறார். அதுக்கு அடுத்த வரி, வல்லறக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி. அப்படி போகிற வழியில் இன்னும் யார் யாரெல்லாம் வந்து அறக்கர்கள் தொல்லை பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் அழித்து கல்லை பெண்ணாக்கி. அகலிகை வந்து கௌதம முனிவர் என்ற உத்தம பாகவதருக்கு துரோகம் பண்ணினாள், இந்திரனோடு படுத்து கிடந்தாள், அவள் கல்லாகும்படி சபிக்கப்பட்டாள், அவளை தன் பாததூளி மாத்திரத்தினாலே பெண்ணாக்கினான். இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி, பத்தாம் திருமொழியில் ரெண்டு. அது வல்லறக்கர் உயிருண்ட மைந்தன். அடுத்தாப்புல காரார் தின்சிலை இருத்து, அது வந்து என்னென்னா வில்ல அடித்ததுங்க. அதாவது ஜனக மகாராஜாவுடைய அரண்மனையில் சிவதனுசு இருந்தது. இது வந்து பெரிய திருமொழி, திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி 4:1-8. காரார் தென்சிலை இருத்து, அதாவது மிகவும் வலுவான உறுதியான அந்த வில்லு, அதை வந்து வளைக்கத்தான் சொன்னான். இவன் உடிச்ச காமிச்சிட்டான். எப்பவுமே ராமன் எப்படிப்பட்டவனா, கட்டிட்டு வானா வெட்டிட்டு வந்துடுவான். அது வீர சாகசங்களில் ஒருபடி அதிகமாகவே இருப்பான். அதுக்கடுத்தபடி, மைத்திலியை மனம் புணர்ந்து. இது திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி 4:1-8. மைத்திலியை மனம் புணர்வான். மைத்திலி அப்படின்னு சொன்னால் மிதிலா தேசத்து இளவரசி மைத்திலி. அவருடைய இயற்பெயர் வந்து சீதா. சீதானா கலப்பையனுடைய நுனின்னு அர்த்தம். இந்த யாகத்துக்கு யாக பூமியை தங்க கலப்பையால் உழும்போது அந்த கலப்பையின் நுனியிலே கிடைத்தாள், அதனால் அவளுக்கு சீதான் பேர். ஆனால் மிதிலா தேசத்து ராஜாவுடைய மகள் என்பதனாலே மைத்திலி என்று அவளுக்கு பெயர். அடுத்தவரி, 21 கால் அரசு களை கட்ட. இப்போ வந்து அவன் கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது பரசுராமன் வராங்கிருந்து,
வந்து இந்த மாதிரி சிவதனுசம் முடிச்சுட்டான் நம்மளை. அவனுக்கு வந்து ஏற்கனவே சத்திரியர்கள்னால் பிடிக்காது, ஏன்னா அவங்க அப்பாவை வந்து சத்திரியன் கொண்டுட்டான் அப்படின்னு சத்திரியர்களை பூரா காலி பண்ணணும்னு அவன் கோபமாக இருக்கான். 21 தலைமுறை சத்திரியர்களை கொண்டு தீர்த்தான். 21 கால அரசு களை கட்ட அது வந்து நம்மாழ்வார் திருவாய்மொழியில் ஆரம்பத்தில் 6:2:10 21 கால அரசு களை கட்ட அடுத்த வரி மழுவாளி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு. மழுவாளி அப்படின்னா முழுனா கோடரி, மழுவாளினா கோடரி வச்சுருக்கிறவன், அவனுடைய அதாவது பரசுராமனுடைய, பரசுராமன்னாலே பரசு வைத்திருக்கிறவன் பரசுராமன், பரசுனா கோடரி, சிவபெருமான்ற வரமாக வாங்கினா அதை. வெவ்வரி நற்சிலை வாங்கி நான் விஷ்ணு தனுசு கொண்டு வந்திருக்கேன், சிவதனுசை குடிச்சிட்டு இதை குடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி அதை சவால் விட்டான். அதை வாங்கி வெற்றி கொண்டு அதை வளைச்சி அம்பும் தொடுத்துட்டான். இப்போ இந்த அம்பு வந்து உன் மேலே விடட்டுமா, இல்லை நீ இது வரைக்கும் செய்த புண்ணியத்து மேலே விடட்டுமான்னு சொல்லி அவன் புண்ணியத்தை பூரா காலி பண்ணி விட்டான். அப்போ தான் பரசுராமனுடைய ஆணவம் ஒடுங்குச்சு, பரசுராமனை தலைகுனியாக வச்சான். அப்போது ஒரு ஆவேச அவதாரத்தை ஒரு பரிபூர்ண அவதாரம் வெற்றி கொண்ட இடம். அதனால் வந்து நீங்கள் அரசு காரியங்களாக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் இதை படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ராஜகாரியங்கள்லாம் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராஜாக்களையெல்லாம் வென்ற பரசுராமனை ராமன் வென்ற கட்டம் இது. அதை படித்தா உங்களுக்கு அந்த பலன் உண்டு. இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 10 திருமொழியில் 3 வெவ்வரினர் சிலை வாங்கி வென்று கொண்டு அப்படின்னு வருது. அடுத்த வரி அவன் தவத்தை முற்றும் செற்று, இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 9 திருமொழி. இது என்னென்னா இப்போது உன்னை அடிக்கட்டுமான்னு கேட்டான், ஐயோ என் உயிரை கொண்டுடாதே அப்படின்னா, அப்போ இதுவரைக்கும் நீ பொண்ணை தவம் பூரா காலியாகிட்டதுனால அப்படின்னு அவன் தவத்தை பூரா காலி பண்ணினான். அவன் தவத்தை முற்றும் செற்றாய். அடுத்தவரை அம்பொன் நெடு மணிமாட அயோத்தியை எய்தி. அதுக்கப்புறம் வந்து அவன் கல்யாண மாப்பிள்ளையாக திரும்பி வர்றான், பேச்சுலராக புறப்பட்டு போனான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக திரும்பி வந்தான். அவன் வந்து அம்பொன் நெடு மணிமாட அயோத்தியை எய்தி, எங்கே பார்த்தாலும் தங்கமாக இருக்கும், தங்கத்தில் சுவர், தங்கத்தில் கதவு, அப்படிப்பட்ட அயோத்திக்கு அவன் திரும்பி வந்தான். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 10 திருமொழியில் 8. அடுத்தவரி அரியணை மேல் மன்னனாவான் நிற்க, இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 9 திருமொழியில் 1. அரியணை மேல் மன்னனாவான் நிற்க, அது ரெண்டுமே அந்த ஒரு பாசுரத்தில் இருக்குது. அவன் வந்து ராஜாவாக முடிசூட்டப்படக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். இதோட பாலகாண்டம் முற்றிட்டுன்றார். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட செய்திகள் பாலகாண்டம், இதுக்கு மேலே சொல்லப்படும் செய்திகள் அயோத்தியா காண்டம். அது என்னென்ன, அடுத்தவரி கொங்கைவன் கூனி சொற்கொண்ட, இப்போ ராமனை ராஜா வாக்கணும்னு தசரதன் நினச்சிக்கிட்டு இருக்கிற போது அவள் மந்திரம் என்ன பண்ணுறா, கைகிட்ட போய் அப்படியே உன் மகனுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமெல்லாம் போகுது, அவன் கௌசல்யா தேவியினுடைய மகன் ராஜாவாக போகிறான், அதுக்கப்புறம் நீ அவளுக்கு வேலைக்காரியாக போகிற அப்படின்னு சொல்லி திருப்பதி கொடுத்து அவன் மனசை கலைக்கிறான். அதான் கொங்கை வன் கூனி சொற்கொண்ட, இது வந்து பெரியாழ்வார் திருமொழி 2:8. அந்த மந்திரி சொல்கிற அவள் கூனின்னு ஏன் பேர்னா முதுகு இப்படி வளைஞ்சிருக்குவான். அவளுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு அவள் சொல்படி கொடிய கைகேயி வரம் வேண்ட. கொடிய கைகேயி இது வந்து பெரியாழ்வாருடைய பெரியாழ்வார் திருமொழியில் 3:9, 9 திருமொழி 4 பாட்டு. ஏன் கொடிய அப்படின்னா அவள் வந்து அவங்க கைகேயினுடைய அம்மார்களே, அவளே வந்து துர்க்குணம் படைத்தவள், அவளுடைய கணவனாகிய கேகய நாட்டு மன்னன் ஒரு தெய்வத்தின் அருளாலே எறும்புகள் பேசக்கூடிய பாஷையெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி பெற்றிருந்தான். ஒரு தடவை ரெண்டு எறும்புகள் பேசுகிறத ஒட்டுக்கிட்டு அவன் சிரிச்சிட்டான். அப்போ அவன் வந்து நீ ஏன் சிரித்த அப்படின்னு கேட்டபோது அதை அந்த வரம் கொடுத்துருந்த தெய்வம் இதை யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது இல்லாட்டி தலைவடிச்சு போகும்னு சொல்லியிருந்ததுனால சொல்ல மாட்டேன்னா, அப்போ அவள் வந்து என்ன சொன்ன, உன் தலைவடிச்சா பரவாயில்ல சொல்லு அப்படின்னா, அப்போ கணவனே செத்தாலும் பரவாயில்ல நமக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறவ. அப்படிப்பட்டவ
அவன் மக இவன்னா இவன் இப்படி இருப்பான், தாயை போல் பிள்ளை நூலை போல செயலைன்னு சொல்லுவாங்க. அதான் கொடியே கைகேசிக்கிறார். அடுத்த கைகேசி வரம் வேணுங்கிறது பெரியாழ்வார் இதில் மூன்றாம் பத்தில் பத்தாவது திருமொழி மூணாவது பாட்டில் இருக்குது, கைகேசி வரம் வேண்ட. அடுத்த வார்த்தை அக்கடிய சொல் கேட்டு, இது பெரியாழ்வார் நாலாம் பத்து எட்டாவது திருமொழி நாலாவது பாட்டு. கடிய சொல்னால் அவள் என்ன இடி விழுந்த மாதிரினா வரம் கேட்குறா, ராமன் காட்டுக்கு போகணும், பதினாலு வருஷம் அங்கே இருக்கணும், என் மக ராஜாவாகணும், எல்லாம் பெரட்டி போட்ட மாதிரி பரம்பரை பரம்பரையாக கடைபிடிக்கப்படும் ஒரு சட்டத்தையே மாற்றி அவள் வரம் கேட்டா. அடுத்தபடி மலக்கிய மாமனத்தனாய் மன்னவனும் மராது ஒழிய, மலக்கிய மாமனத்தன், இது வந்து பெரியாழ்வாருடைய திருமொழியில் மூன்றாம் பத்தில் பத்தாவது திருமொழி மூணாவது பாட்டு. மலக்கிய மாமனத்தனை அப்படியே மனசு அப்படியே கலங்கி போச்சு, கதி கலங்கி போயிட்டான். மறாது ஒழிய அதை மறுக்கலை, மறுக்க முடியல. ஏன்னா அவன் சத்யசந்தன் முன்னா அவளுக்கு வரம் கொடுத்துருக்கான் ரெண்டு யுத்தத்தில், சம்பராசுர யுத்தத்தில். அப்போ அதை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக அதை மறுக்காமல் ஒழியன்னா அவன் அவுட்டு, அதோட அதிர்ச்சி இல்லை அவனுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வரி குலக்குமரா காடுறைய போ என்று விடை கொடுப்பேன், இது பெரியாழ்வாருடைய திருமொழியில் மூன்றாம் பத்தில் பத்தாவது திருமொழியில் மூணாவது பாட்டு. குலக்குமரா காடுறைய போ என்று விடை கொடுப்ப, காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இவன் கைகையை சொல்கிறான். காடு உறைய போனால் காட்டில் உறையதில்னா வசித்தல் ஒரு அர்த்தம். அடுத்து காட்டில் இருக்கிற துஷ்ட மிருகங்கள் ராட்சசர்கள்லாம் ரத்தம் உறைஞ்சி போவாங்க இவனை பார்த்தா, அந்த மாதிரி காடே உறைஞ்சி போகும்படி இவனி போ அங்கே அப்படின்னு ஒரு ரகசிய அர்த்தம் இருக்குது. அவர் சொன்னவுடனே சரி அப்படின்னு கிளம்பிட்டான். அப்படி கிளம்பிட்டான்னா எப்படி போகிறான் அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா எவ்வளோ ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தவன், எப்பேற்பட்டவன், எவ்வளோ சௌக்கியமாக வாழ்ந்தவன், அவன் போகிறான் காட்டுக்கு அப்படிங்கிற இந்த கன்றாவி காட்சியை வர்ணிக்கிறதுக்கு இந்நிலத்தை வேண்டாது, இந்த உலகம் பூரா ஆளக்கூடிய பாக்கியத்தை இழந்து, குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் ஒன்பதாம் திருமொழியில் ரெண்டு, இந்நிலத்தை வேண்டாது, இந்த இந்திய பாரத தேசம் பூரா எனக்கு வேண்டாம். அடுத்து இன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் அங்கு ஒளிந்து, தன்னை பெற்ற கௌசல்யா தேவியையும் பிரிந்து, மற்ற தாய்மார்களையும் பிரிந்து, ராஜ்யமும் ராயல் பவரும் போய், இது பெரியாழ்வார் நாலாம் திருமொழியில் எட்டாம் பத்து நாலாவது பாட்டு. அடுத்து மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து, மைவாய களிர் அப்படின்னா பட்டத்து யானை மேலே வருவான், ராஜாவுக்கு தான் பட்டத்து யானை மேலே உட்கார்றதுக்கு உரிமை உண்டு, இளவரசனுக்கு உண்டு, அடுத்து பதவிக்கு யார் வரணும் அவன் உட்காரலாம். மைவாயன்னா மை மலை போலே, கண்மையை ஒரு மலை மாதிரி குமிச்சிருந்தால் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணுகரேன்னு இருக்கும் அந்த யானை, உயரமாக இருக்கும்ல. இந்த கஜ வித்தியில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு யானையை நீங்கள் நேராக பார்க்காம சைடில் நின்று பார்த்தீங்கன்னா அதன் தலையை விட அதனுடைய பின்பக்கமானது அப்படி சரிவாக வந்து ஆசனவாயு பக்கம் கொஞ்சம் லோவாக இருந்து தலை உயர்ந்திருந்தால் அது உத்தம ஜாதி யானை. அப்படி நீங்கள் சைடில் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் தலைப்பகுதி தாழ்வாக பிற்பகுதி உயர்வாக இருந்தால் அது மட்டமான யானை, அந்த யானை வாங்கக்கூடாது, அந்த தேசம் வீணாக போகும், அழிஞ்சு போகும்னு கஜ விதியில் சொல்லியிருக்கு. அப்படி இல்லாமல் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது மத்தியமமான யானை, பெரும்பாலும் நம்ம அப்படி யானை தான் பார்க்குறோம். ஆனால் இவன் தசரதனுடைய பட்டத்து யானை எப்படி இருந்தால் தான் தலை உயரமாக இருக்கும், அது உடல் எப்படி சரிவாக இருக்குமா. நீங்கள் அந்த பழைய கால சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும், எல்லாம் டிரான்ஸ்லேஷன்லாம் இப்போ வந்திருக்கு. இப்போ வராகமீரருடைய பிருகத் சங்கீதத்தை படித்து பாருங்கள், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கிடைக்கிது, சன்ஸ்கிருட்டும் கிடைக்கிது, எவ்வளோ விஷயங்கள் அந்த காலத்தை நம்ம இந்திய நாட்டு மேன்மைகள்லாம் நம்ம படிச்சுக்கலாம். அப்போது அந்த பட்டத்து யானையும் திறந்து போகிறான். மைவாய களிர் ஒழிந்து மா ஒழிந்து, குதிரைப்படையும் ஒழிந்து தேர் ஒழிந்து, தேர் படையும் விட்டு ரத்தகஜ துரக பதாஜின்னு சொல்லுவான், அந்த நான்கு சைன்யங்களும் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறான். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் ஒன்பதாம் திருமொழியில் ரெண்டு, மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து, கலனணியாதே காமரியலில் விழல் உடுத்து, இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி ஒன்பதாம் திருமொழியில் ஏழு. அதாவது அவனுடைய உடம்புக்கு வந்து அழகுக்கு என்று நகைகள் போடுவோம். இப்போ இந்த காலத்தில் நகை போடுற பழக்கம் இல்லை, ஆனால் வந்து கோட்டு சூட்டெலாம் போடுறோம் இல்லையா, ஒரு வந்து டெய்லி கோட்டு சூட்டு போட்டு டை கட்டி ஷூஸ் போட்டு ஹேட் வச்சுட்டு வெளியே போகிறவன் ஒரு நாள் சும்மா வெறுமனே வந்து கோணத்தை கட்டிட்டு வெளியே போனால் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏ என்னையாது இவர் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு,
பிஸ்னஸ் மேக்னெட் இப்படி போகிறாரு இன்றைக்கி அப்படின்னு நான் பேச மாட்டானா? அந்த மாதிரி அவன் ராஜா மகன்னு சொல்லி தலையில் கிரீடத்தை வச்சு உடம்பெல்லாம் ஆபரணங்கள் போட்டு கவசங்களோட குண்டலங்களோட எப்படி போவான் கம்பீரமாக? ஒரு நகை இல்லை, வெறுமனை இடுப்பில் நாலு மலை துண்டு மாதிரி மறுபடியை கட்டிட்டு கிளம்பிட்டான். அதுக்கு ஒரு மனப்பக்குவம் தைரியம் வேணுமில்ல, அப்பா வரம் கொடுத்துட்டாரு அம்மாவுக்கு அப்படின்னு தானே போனான். அவன் கலனணியாதே காமரேடில் விழல் உடுத்து, விழல் உடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த இது மறுபுரி அங்கங்கள் அழகு மாறி. இது வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி. இப்போ முதல்ல கலனணியாதே காமரடி வேலையெடுத்து வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி ஒன்பதாம் திருமொழியில் ஏழு அங்கங்கள் அழகு மாறி வந்து அதே தான். அதில் வந்து அங்கங்கள் அழகு மாறி என்று பொதுவாக நம்ம வச்சுக்கலாம். அவனுக்கும் அப்படி தான் இருந்தது, சீதைக்கும் அப்படி தான் இருந்தது, லக்ஷ்மணுக்கும் அப்படி தான் இருந்தது. ரொம்ப அழகாக ஒரு பொலிவாக இருந்த அங்கங்களெல்லாம் அப்படி சோர்ந்து போயிட்டான். அப்புறம் வந்து இதுவும் வந்து அதே பாசுரத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தது மானமரும் மென்னோக்கி வைதேவி இன் துணையா. மானமரும் மென்னோக்கினா பெண்கள் மான் போலே பார்ப்பார்கள், மருண்ட பார்வை பார்ப்பார்கள், அஞ்சிய குணமுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுபோல் இந்த சீதாதேவி எப்படிப்பட்டவனா, ஒரு கடினமான வாழ்க்கைக்கு பழக்கம் இல்லாதவள், பயந்து பார்ப்பான். அப்படி வந்து பொத்தி பொத்தி வளர்த்துருக்குறாங்க. இங்கேயும் புகுந்த வீட்லேயும் அப்படி தான் அவளை வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஆகாயத்து பட்சிகள் கூட சீதையை பார்த்தது இல்லையாம், அந்த மாதிரி அந்த புறமே கஜினி இருப்பாளாம். அப்படி இருந்தவ அவளை வந்து காட்டுக்கு போகணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் அந்த கொடுமையை சொல்கிறாரு. மான் போலே பார்க்கக்கூடிய அந்த வைதேவி, வைதேகினா விதேக தேசத்து இளவரசி, இந்த ஜனக மகாராஜாவுடைய மக தானே இவ. இந்த ஜனகனுடைய வம்சத்தாருக்கெல்லாம் விதேகர்கள்னு பேர். விதேகர்கள்னால் தேகத்து மேலே பற்று இல்லாதவர்கள், உடம்பில் பற்று இல்லாதவர்கள். நம்மளாம் வந்து ரோட்டில் போகிறபோது அக்கம் பக்கம் பார்த்து போகிறோம், பிளாட்ஃபார்மில் போகிறோம், எதுக்கு வண்டி ஏறிடக்கூடாது? இந்த தேகம் நல்லா இருக்கணும், ஆயுசு தீர்க்காயுசாக இருக்கணும், உடம்பில் காயம்படக்கூடாதுன்னு சொல்லி தானே உடம்பை பராமரிக்கிறதுக்கு தானே அப்பப்போ மெடிக்கல் செக்கப் போகிறோம். ஆனால் ஜனக மகாராஜாவுக்கு தன் தேகத்திலேயே பற்று இல்லை. அவனுக்கு மட்டும் இல்லை, அவங்க முன்னோர் யாருக்குமே வந்து தேகத்தில் பற்று கிடையாது. அதனால் விதேக ராஜாக்கள் அந்த விதேக பரம்பரையில் வந்ததுனால அவருக்கு வைதேகின்னு பேர். அந்த வைதேகியை துணையாக, ஏன்னா இப்படி நாடு வேணான்ட்டு போகிறவனுக்கு மனைவியாக இருக்கிறவள் அவ்வளோ அந்த மாதிரி இருந்தால் தானே காரியம் நடக்கும். அப்போது இவனுக்கு இது நாடு வேணான்னா அவளுக்கு தேகமே வேணும்னு நினைப்பா. அவள் இவனை விட ஒருபடி அதிகம் பற்றற்ற தன்மையில் அப்படின்னு காட்டுறதுக்கு வைதேவி என் துணையா. இது திருமங்கை ஆழ்வார் பதினொன்றாம் பத்தில் அஞ்சில் ஒன்று. அடுத்தது இளங்கோவும் வாழும் வில்லும் கொண்டு பெண் செல்ல. இளங்கோ அப்படின்னா இளங்கோ பெரிய ராஜா ராமன், அதுக்கு அடுத்த ராஜா சின்ன ராஜாருன்னு லக்ஷ்மணன். அந்த இளங்கோவும் வாழும் வில்லும் கொண்டு பெண் செல்ல. அவன் வந்து கத்திக்கு வில்லுகளாக எடுத்துக்கிட்டு அண்ணனுடைய பாதுகாப்புக்கு போகிறான். இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் ஒன்பதாம் திருமொழி ரெண்டு. இளங்கோவும் பின்பு போக, அதில் வந்து வாழும் வில்லுங்கிறது வேணும்னா உங்களுக்கு நம்மாழ்வார் எட்டாம் பத்து மூன்றாம் திருமொழியில் மூணாவது பாட்டு. இதில் வந்து வாழும் வில்லும் கொண்டு அவங்க போகிறாங்க. அடுத்தது கலையும் கரியும் பரிமாவும். இது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி முதல் திருமொழி அஞ்சாம் பாட்டு, அஞ்சாம் பத்து ஒன்றாம் பாட்டு. கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய். அதாவது அந்த காடு எப்படிப்பட்ட காடு, அது என்ன ஒரு கல்ச்சர்டு சிட்டி மாதிரியாக இருக்குது. மான் தெரியும், யானை தெரியும், குதிரை அலையும், புலி சிங்கம் கொடுமையான விலங்குகளை அலையும். அப்படிப்பட்ட காட்டுக்கு போனாலும் திரியும் காணம் கடந்து போய், அதே பாட்டில் தான் அந்த திரியும் காணும் கடந்து போய்ங்கிற அடுத்த வரையும் வருது. அதாவது திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி முதல் திருமொழி அஞ்சாம் பத்து ஒன்றாம் பாட்டு. அதில் அந்த காடெல்லாம் தாண்டி அடுத்தப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் குகன் சந்திக்கிறான். குகன் பார்த்து என்ன ராமா, இந்த மாதிரி ஒன்று உங்கள் அப்பா வந்து வெளியேற்றிட்டாராமில்ல, இப்போ நான் படையெடுக்கட்டுமா தசரதன் மேலே, என்ன ஒரே அநியாயமாக இருக்குதுன்னு அவன் கேட்குறான். அப்போ அந்த குகனை சந்தித்து அவனை ஆறுதல் படுத்தி,
நீ இன்று முதல் எனக்கு சகோதரன் ஏற்றுக்கொண்டான். பக்தியுடை குகன் கடத்த கங்கை தானே கடந்து, அந்த கங்கையை தாண்டி தானே அவன் காட்டுக்கு போகணும். அவன் வந்து அங்கே நிறைய போட் சர்வீஸ் விடுறான். கங்கையை தாண்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு காசு வாங்கிக்கிட்டு போட்டு வாடகை கொடுப்பான். அதான் அவன் தொழில். அவன் மலை வேடர்களில் ஒருத்தான். இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 10 திருமொழி, அதில் 4 பக்தியுடை குகன் கடத்த அப்படின்னு. இப்போ இது ஒரு முக்கியமான சந்திப்பு. அவன் வந்து உத்தம சத்திரியன் ராமன், குகன் வந்து லோயஸ்ட் காஸ்ட்டு. அவனை தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு தன் பண்பை அவன் நிரூபிக்கிற இடம் அது. ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய உத்தமமான இலக்கணங்களில் இது ஒன்று. குகப்பெருமாள்னு சொல்லுவாங்க. குகனை வந்து அவன் வேடன்னு சொல்கிறது இல்லை. அப்போ ராமனுடைய குணம் நிரம்பெறும் இடம். அப்போ குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியும் 10 திருமொழியில் 4 அது. அதுக்கப்புறம் வந்து வனம் போய் புக்கு காயோடு நீடு கனி உண்டு, காட்டில் போய் காயும் பழமும் சாப்பிட்றானா. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 10 திருமொழியில் 4 இந்த வனம் போய் புக்கு வரைக்கும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி 3 திருமொழியில் 2 பாட்டில் காயோடு நீடு கனி உண்டுன்றது. உங்களுக்கு காட்டுக்கு போகிறதுனா பிக்னிக் இல்லை, அது ஒன்றும். அங்கே என்ன உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, கொக்குடு ஃபுட்டு கிடைக்காது, காய் கனி. இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துடாத காய் கனிகளாக இருக்கும். இது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியாதே அப்படின்னு தின்னுட்டு வாந்தி எடுக்கணும்னு சொல்லுது. ஐயோ இது வேண்டாம், இனிமேல் இதை சாப்பிடாதீங்க, பார்க்கத்தான் அழகாக இருக்குது அப்படின்ட்டு பரீட்சார்த்தமாக எதையோ உண்டு உடம்பெல்லாம் கஷ்டப்பட்டு. நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் காய் கனி சாப்பிட்டு இருந்துடலாம், 14 வருஷமும் காய் கனி சாப்பிட்டு இருக்கிறதா எவ்வளோ கஷ்டம், வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்து அப்போ வந்து வியன்கான மரத்தின் நீழல், இது வந்து அந்த குகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கங்கைக்கு இந்த பக்கம் வந்த பிறகு இங்கே என்னென்னா, அங்கே ஒரு பெரிய அகன்ற மர நிழலில் படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 9 திருமொழியில் 3 வியன்கான மரத்தின் நீழல் கல்லணை மேல் கண்டு என்று ஒரு கருங்கல் மேலே படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு ராத்திரி. இது வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 9 திருமொழியில் 3 அதில் வருது, அந்த கல்லணை மேலே கண்டு என்று. அடுத்து சித்திரக்கூடத்து இருப்ப, அப்போ சித்திரக்கூடத்துக்கு வர்றாங்க தாண்டி தயரதன் தான். இதில் வந்து சித்திரக்கூடத்து இருப்ப தயரதன் தான்ங்கிறத ஒரு வரியாக எழுதியிருக்காரு. சித்திரக்கூடத்து இருப்பங்கிறது வந்து பெரியாழ்வார் 3 பத்தில் 10 திருமொழி 6 பாட்டில் வருது சித்திரக்கூடத்து இருப்பேன்னு. தயரதன் தான்ங்கிறது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 9 திருமொழி 11 வருது தயரதன் தான் அப்படின்னு. அதுக்கு அடுத்தபடியாக 3 வரி 1 பாட்டில் வருது. அது என்ன பாட்டுன்னா குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 9 திருமொழியில் 8 என்னென்னா, நின் மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பற்றாய் கைகேசி. அதாவது தசரதன் செத்து போயிட்டாங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா தசரதன் கைகையை பார்த்து கேட்குறானா, நின் மகன் மேல் பழி விளைத்திட்டு. உன் மகன் வந்து பரதன் இங்கே இல்லை, அதான் மாமா ஊருக்கு போயிருக்கான். இப்போ பார்க்குறவன் என்ன நினைப்பான், உன்னை தூண்டி விட்டு வரங்கக்க சொல்லிட்டு அவன் போயிட்டான் மாமா ஊருக்கு, தந்திரமா ஸ்பாட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழி வரப்போகுது இன்றைக்கி உலகத்தில். ஆனால் உண்மையில் அவன் அப்படி பட்டவன் இல்லை, அவன் நல்லவன் எனக்கு தெரியும். நின் மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க, இந்த வரத்தை கொடுத்த பிறகு நான் உயிரோடு இருக்க போகிறேன்னா, ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நான் மட்டும் உயிரோடு இருக்க போகிறேன்னா நான் செத்து போவேன். நான் செத்து போனால் உனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உன் மக ராஜாவானா போதும் அப்படின்னு நீ நினைக்கிற. என் பெற்றாய் கைகை, என்னடா என்ன ஒரு குணம் உனக்கு, என்ன வரம் வாங்கினேன், இனிலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்பட்டு தசரதன் சாகிறதுக்கு முன்னால் கத்துறான். இது வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 9 திருமொழியில் 8 பாட்டில் இந்த 3 இருக்குது. இந்த 3 வரிகளும் இருக்குது. இதுக்கப்புறம் நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன். இது வந்து தசரதன் இறந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 9 திருமொழி 10 அதில் வந்து தசரதனும் இறந்து போகிறான் அப்படிங்கிறது. என்று வான் ஏற, அவன் போயிட்டான். என்று வான் ஏறங்கிறது நம்மாழ்வார் திருவாய் மொழி 10 6 5 அவன் சொர்க்கம் போயிட்டான்.
அப்போ இங்கே வந்து என்னடா நடக்குதுன்னா, தேனமரும் பொழில் சாரல் சித்திரக்கூடத்து. சித்திரக்கூடத்தில் என்ன நடக்குது? பெரியாழ்வார் மூன்றாம் பத்து பத்தாவது திருமொழி அஞ்சாவது பாட்டில், தேனமரும் பொழில் சாரல் சித்திரக்கூடத்து, தேன் நிறைந்த புஷ்பங்கள் இருக்கக்கூடிய சோலைகள் நிறைந்த சித்திரக்கூடத்தில். இது வந்து பெரியாழ்வார் மூன்றாம் பத்து பத்தாவது திருமொழி அஞ்சாவது பாட்டு. ஆனைபுரவி தேரோடு காலாள். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பரதன் அங்கேருந்து வர்றான் ராமனை திரும்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதை வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி ஆறாம் பத்து அஞ்சில் மூணு. ஆனை புறவி தேரோடு காலாள் அணிகொண்ட சேனை சுமந்திரன். இது வந்து திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி ஆறாம் பத்து அஞ்சில் மூணு. அணிகொண்ட சேனை, ஏன்னா வர்றவன் தனியாக வரல, அவன் படையை கூட்டிகிட்டு வரான். அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் வர்றோம் உங்கள் கூட ராமனை திரும்பி கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ அதை வந்து இங்கே சொல்கிறார் அணிகொண்ட சேனை. அடுத்தபடி இங்கே வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி ஒன்பதாம் திருமொழி ஏழில் சுமந்திரன் என்ற வார்த்தை வருது. அதுக்கப்புறம் வசிட்டருடன் பரத நம்பி பணிய. இப்போ வந்து பரதன் எல்லாரோடையும் வந்திருக்கலாம், வசிஷ்டர் சுமந்திரன் தாய்மார்கள்லாம் வந்து. இது வந்து பெரியாழ்வார் திருமொழி மூன்றில் பத்தில் அஞ்சு, பரத நம்பி பணிந்தது. அவன் வந்து தம்பிக்கு மறவடியை வான்பணையும் வைத்து, அவன் பரதனை சமாதானப்படுத்தி, அப்பா நான் திரும்பி வர முடியாது, நான் வந்து அப்பா சொல்ல நிறைவேற்றணும் அப்படிங்கிற போது, சரி நீ திரும்பி வருவேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு, இந்தா என்னுடைய பாதுகையை தர்றேன், இதன் மேலே ஆணை, நான் பதினாலு வருஷம் முடிஞ்ச உடனே வருவேன் அப்படின்னு. நம்ம சேட்டு கடையில் பணம் வைப்போம்ல, அது மாதிரி தன்னுடைய பாதுகையை வச்சு பந்தயம் கட்டுறான். நீ என் வார்த்தையை நம்பு, பதினாலு வருஷம் கழித்து நான் திரும்பி வந்துடுவேன். அப்போ பரதன் சொல்கிறான், பதினாலு வருஷம் கழித்து ஒரு நாள் நீ அதிகமாக நீ வராமல் இருந்தாலும் நான் தீயில் விழுந்து செத்து போயிடுவாம்மா அப்படின்னு சொல்கிறான். நீ நம்பிக்கையாக என் பாதையை வாங்கிட்டு போன்றார். அதான் தம்பிக்கு மறுபடியை வான் பணையம் வைத்து குவலைய அப்படின்னா உலகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை பரதன் கொடுக்குறாங்கிறதுக்கு சொல்கிறாரு. அந்த இது வந்து தம்பிக்கு மறுபடியும் வான்பணையம் வைத்துங்கிறது பெரியாழ்வார் திருமொழி நாலு ஒன்பதில் ஒன்றில் இருக்குது. குவலையங்கிற சொல் வந்து பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து எட்டாவது பாட்டில் இருக்குது. துங்கக்கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் பரதருக்கு அருளி விடை கொடுத்து. அடுத்து வந்து பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து எட்டாவது பாட்டில் துங்கக்கரியும் பரியும் ராஜ்யமும் இருக்குது. அதாவது இந்த பட்டத்து யானை மட்டும் இல்லை, யானைப்படை குதிரைப்படை ராஜ்யம் கீஜம் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி, எங்கும் பரதருக்கு அருளி விடை கொடுத்து, எல்லாம் உனக்கு தானேப்பா, நான் திரும்பி வர வரைக்கும் நீ தான் ராஜா போ, ஏன்னா உங்கள் அம்மா அப்படி தான் உரம் வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க வாக்கை நிறைவேற்றணும், இனிமேல் நீ தான் ராஜா, நான் உனக்கு அடங்கின குடிமகன் அப்படின்னு சொல்கிறான். அது வந்து பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து எட்டாவது பாட்டில் எங்கும் பரதருக்கு அருளிங்கிறது இருக்குது. அடுத்தது செருவுடைய திசைக்கருமம் திருத்த போய். பிறகு அங்கேருந்து அவனை பரதனை அனுப்பிச்சுட்டு இங்கே தெற்க வர்றான், தெற்க நோக்கி. அங்கே வந்து செருவுடைய திசைக்கருமம், இது வந்து பெரியாழ்வார் திருமொழி நாலில் ஒன்பதாம் பத்தில் ஒன்றாவது பாட்டு. செருவுடைய திசைக்கருமம்னா, தென் திசையில் ஏகப்பட்ட ராட்சசர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு செரி செய்து அதாவது போர் செய்து அந்த திசையை வந்து தூய்மைப்படுத்தணும், அங்கே இருக்கிற ராட்சசர்கள்லாம் அழிக்கணும், களையெடுக்கணும். செருவுடைய திசைக்கருமம் திருத்த போய் தண்டகாரண்யம் புகுந்து. அடுத்தது இது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி பத்தில் ரெண்டில் மூணு. தண்டகாரண்யம் புகுந்தான். தண்டகாரண்யங்கிறது பயங்கரமான ஒரு காடு, அரக்கர்கள் நிறைஞ்ச காடு, அதான் தண்டகாரண்யம் என்று பெயர் வந்தது. அங்கே புகுந்தான். இதோடு அயோத்தியா காண்டம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம். அந்த காட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, மறைமுனிவர்க்கு, இது வந்து காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த முனிவர்கள்லாம் வந்து ராமன்கிட்ட முறையிடுறாங்க, ராமா நீ எப்போ வருவேன்னு பார்த்துருந்தோம், இந்த ராட்சசங்க தொல்லை தாங்க முடியலை பாடணுன்னு. அந்த முனிவர்களை பார்த்து பயப்படாதீங்க, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன், இந்த ராட்சசர்கள்லாம் காலி பண்ணிடுறேன்னு சொல்கிறான். அது சொல்கிறாருங்க மறைமுனிவருக்கு. இது குலசேகர ஆழ்வார் பத்தில் ரெண்டில் மறைமுனிவன் என்று சொல் வருது. அதுக்கப்புறம் அஞ்சேல் மீன் என்று விடை கொடுத்து, பயப்படாதீங்க நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறான். இது வந்து நாச்சியார் திருமொழி பதிமூன்றாம் திருமொழியில் அஞ்சேல் அப்படிங்கிற வார்த்தையும், பெரியாழ்வார் திருமொழி மூன்றில் பத்தில் மூணில் விடை கொடுப்ப, பயப்படாதீங்க என்று சொல்லி விடை கொடுப்பு. வெங்கண் விரல் விராதன் உக வில் குனித்து. இது பெரிய திருமொழி, திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் மூணில் நாலில் ஆறு.
விராதன்னு ஒருத்தவன் தான். அவன் பயங்கரமான ராட்சச கண்ணுடையவன். அவன் வந்து சாகும்படியாக அவனுக்கு வந்து அழித்து விராதகனை விராதவதம். அதுக்கப்புறம் வண்டமிழ் மாமுனி குடித்த கொடுத்த வரிவில் வாங்கி அகஸ்திய முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அவர் வந்து நான் ஒரு தனுசு தர்றேன், வில்லு தர்றேன், அது உனக்கு ஆபத்து காலத்தில் உதவும் அப்படின்னு ஒரு திவ்ய தனுசு கொடுக்குறாரு. இது வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 10 திருமொழியில் 7 பாட்டாக இருக்குது. வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி தமிழ் மாமுனின்னு பேர். அகஸ்தியர் தான் முத முதன்னு தமிழுக்கு இலக்கணம் எழுதினார். அதனால் இந்த தமிழ் மொழிக்கு அகஸ்தியம்னு ஒரு பேர் உண்டு. இன்றைக்கி இலக்கண புஸ்தகத்தில் நமக்கு தெரிஞ்சு தொல்காப்பியம்தான் ஏர்லியஸ்ட்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கும் முன்னால் அகத்தியம்னு ஒரு நூல் இருந்தது. அதனுடைய 1-2 பகுதிகள் இப்போ கிடைக்குது. அது அவர் தான் முத முதன் தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர். அதனால தான் வந்து தமிழ் மா முனியின் அகத்தியருக்கு எங்கள் பேர். புலர்ந்து எழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன். அடுத்து வர்றா இவங்க பஞ்சவடியில் தங்கியிருக்கிற போது சூர்பனகையுடைய தொந்தரவு வருது இல்லையா, அதை சொல்ல திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமடலில் புலர்ந்து எழுந்த காமத்தால் அப்படின்னு. அவளுக்கு ராமனை திங்கணும்னு வந்தா, ஆனால் அவனுடைய வடிவழகை பார்த்துட்டு அவனை கணவனாக அடைய வேண்டும் என்று அவள் நினைத்தாலும் புலர்ந்து எழுந்த காமத்தால் இந்த சீதைக்கு நேராவன்னா நான் சீதைக்கு ஈக்குவலான அழகான மனைவியாக இருப்பேன்னு நம்ம நினைக்கிறா. இது வந்து திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமடலில் நேராவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அடுத்தது, என்ன பொன்னிறங்கொண்ட சுடுசினத்த சூர்பனகாவை. இதில் வந்து துன்னு சுடுசினத்து சூர்பனகா சோர்வெய்தி பொன்னிறங்குண்டு, அது வந்து அதே பாட்டில் இருக்கிற இந்த வேற பகுதி. சுடுசினத்த சூர்பனகா அப்படின்னா அவளுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படிங்கிறதுனால, இதுவும் அந்த பாட்டு தான். அதுக்கப்புறம் வந்து கொடிமூக்கும் காது ரெண்டும், இது திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமடல். இதில் வந்து கொடி மூக்குன்னா மூக்கினுடைய இந்த பகுதி கொடி போல் இருக்கு. எப்படின்னா அந்த வெத்தலை இருக்கு இல்லையா, அந்த வெத்தலையை முன்பக்கம் இல்லாமல் பின்பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி வச்சு லேசாக அப்படி மடிச்சிங்கன்னா காம்பு மேலே இருக்கிறாப்புல வச்சா அந்த வெத்தலை எப்படி இருக்கும் காட்சி அளிக்கும். அதுதான் ஒரு மூக்கு, வெத்தலை கொடி மாதிரி மூக்குன்னு சொல்லுவேன். அதான் கொடி மூக்கும் காது ரெண்டும், இது திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமடலில் இருக்குது. கொடிமூக்கும் காது ரெண்டும் கூறார்ந்த வாழால் ஈரா விடுத்து, இது வந்து திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமடல் தான். அதே அந்த பாட்டில் அதுக்கு அடுத்த பகுதியாக வருது, ஈரா விடுத்து அது வந்து 2 துண்டாக்கி. அதுக்கப்புறம் அவள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா கரதூஷன்ட்டு, அவங்க சண்டைக்கு வர்றாங்க. அது சொல்கிறார், கரனுடு தூடனன் தன்னுயிரை வாங்க. இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 10 திருமொழியில் 7. அது வந்து கரனோடு தூடனன் என்றன் உயிர் வாங்க, தூடனன் தான் உயிர் வாங்க. அவள் கதறி தலையில் அங்கை வைத்து, அவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னொடனே அவள் வந்து தலையில் கை வச்சு வாயில் மைத்தின அடிச்சுக்கிட்டு அவள் ராமன்ட்ட போய் சொல்கிறான். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் கதறி அவளோடி தலையிலங்கை வைத்து அப்படின்னு வருது. இது திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி 3-9-5. அப்புறம் வந்து குலசேகர ஆழ்வார் 1 திருமொழியில் 5-10 அவள் என்ற சொல் வருது. இதுக்கப்புறம் வந்து மலை இலங்கை ஓடிப்புக, இலங்கைக்கு போய் ராவணன் சொன்னான் அப்படிங்கிறது. அந்த மலை இலங்கை ஓடிப்புக வந்து திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் 3-9-4 இருக்குது. அப்புறம் கொடுமையில் கடுவிசை அரக்கன், இது வந்து ராவணனை பற்றி சொல்லுது. அவன் வந்து ரொம்ப கொடியவன் இல்லையா. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி 5-7. அதாவது கொடுமை செய்கிறதுல திறம்பட்டவன், ரொம்பவும் வேகமாக வந்து செயல்படுகிறவன், அப்படிப்பட்ட ராவணன்னு சொல்கிறார். அலைமலிவேர் கண்ணாலே அகழ்விப்பான், அவள் கொடுத்த யோசனைப்படி சீதையை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போது இந்த வேல் போன்ற அலை போன்ற கண்களை உடைய அந்த சீதையை தூக்கிறது. அலைமலி வேர் கண்ணாலே அகழ்விப்பான், இது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி 11-4-7. அப்புறம் ஓர் உருவாய் மானை அமைத்து, பொன்மான் சதி திட்டம் பண்ணுறான் அது சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி 11-4-7. அகழ்விப்பதற்கு ஒரு உருவாய மானை அமையா சிற்றையிற்று அப்படின்னா சின்ன சின்ன பல்லு உடையவள் சீதை. அதுக்கு சொல்கிறார் திருமடிசை புராண திருச்சந்த விருத்தம் 52 பாட்டில் சிற்றையிற்று அப்படின்னு வருது. இங்கே அடுத்தபடியாக முற்றமூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து,
மூன்று தண்டம்னா த்ரிதண்டம்னு பேர். த்ரிதண்டம் கொண்ட சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு வரான். அது வந்து என்ன வருது அப்படின்னா, அதே பாட்டு தான், திருமலைசை புராணம் திருச்செந்தபுரத்தம் 52வது பாட்டு, முற்றல் மூங்கில் மூன்று தண்டர், அதுபோல் வரணும் நான். அப்புறம் வந்து இலைக்குரம்பில் தனி இருப்பில், இலைக்குரம்புனா இலைனா பர்ணம், பர்ணசாலை, இலைகளாலே மூங்கிலாலே கட்டப்பட்ட அந்த பர்ணசாலையில் தானே அவங்க இருந்தாங்க. இதுவும் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமடல் 7:25-26 வரியாக வருது இலைக்குரம்பின. அதுக்கப்புறம் கனிவாய் திருவினை பிரித்து கோவைப்பழம் போன்ற வாயுடைய அந்த சீதையை தூக்கிட்டு போயிட்டான். இது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடி 5:7. கனிவாய் திருவினை பிரித்த அடுத்தபடி நீள் கடல் சூழ் இலங்கையில், இலங்கையில் கொண்டு வச்சுட்டான். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 1:10, அதான் சூழ் இலங்கைன்னு வருது. அங்கே வந்து அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடு போய், இவன் கொண்டு போனானே அது அதிர்ஷ்டமாக. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மருமக வர்றா, மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ வந்தால் வீடு விளங்கும் அப்படிங்கிறது தானே கொண்டு வர்றாங்க. ஆனால் இவன் ஒருத்தியை கொண்டு வந்தான், அது எதுக்குடா கொண்டு வந்தான் அப்படின்னா, அவன் இனமே அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு நஞ்சை கொண்டு வந்தான் அப்படின்னு. என்ன அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடு போய் அப்படின்ற. இப்போ முதல்ல நீள்கடல் சூழ் இலங்கையில், இது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி 1:10. அடுத்தது அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடு போய், திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 10:2. அரக்கர் குடியே அழிந்து போவதற்குரிய ஒரு நஞ்சாக இவளை கொண்டு அங்கே வச்சான். இவன் என்றைக்கு அங்கே கால் வச்சாலோ அன்னைக்கு இலங்கை அழிஞ்சு போச்சு. வம்புலாங் கடிகாவில் சிறையாகி வைக்க, அசோகவனம் கடிகான்னு, கடினக்கான வாசனை உள்ள சோலை, வம்புலாம்னா மிகுந்த மனம் நிரம்பிய அந்த அசோகவனத்தில் சிறையாகி வைக்க. இது திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியில் 10:2. அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்சற்று. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ராமன் வந்து மாயமான கொண்டுட்டான், மாரிச்சன் கொண்டுட்டான். அதை வந்து பெரியாழ்வார் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இந்த இதில் அயோத்தியர் கோமானை பாடிப்பற என்று அவர் சொல்லும்போது, அந்த அயோத்தியர் கோமான் என்று சொல்லியிருக்கு, முடியொன்றி மூவுலகங்கள் ஆண்டு என்றது வரும். அடுத்து திருமங்கை ஆழ்வார் திருக்குறுந்தாண்டகத்தில் 16வது பாட்டில், 16வது வரியில் மாயமான் மாயச்சற்றுன்னு வருது. இது ரெண்டும் சேர்ந்து இங்கே அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்சற்றுன்னு வருது. அதுக்கு அடுத்த வரி வந்து அலைமலி வேர்க்கண்ணாலை அகன்று தளர் வெய்தி. இப்போ சீதையை பிரிஞ்சதுனால ராமன் வருத்தப்படுறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். அலைமலி வேர் கண்ணாலை அகன்று தளர் வெய்தி. இந்த வேல் போன்ற கண்ணுடைய சீதையை நீங்கியதனாலே அவன் ரொம்பவும் துன்பப்பட்டான். இது திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 11:4-7. அலைமலி வேல் கண்ணாலை தளர் வீதிங்கிற சொல் வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் 10:6 வருது. அப்புறம் ஜடாயுவை வைகுந்தத்தை ஏற்று. இப்போ ராவணனை தடுத்தான் ஜடாயு, ஜடாயுங்க ராவணனுக்கு சண்டை வந்தது, இவன் வெட்டி போட்டு போயிட்டான், அவன் இறந்துட்டான். சரி, நம்முடைய மனைவிக்காக தன் உயிர் கொடுத்தானேன்னு சொல்லி அந்த ஜடாயுவுக்கு ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து நீ வைகுண்டம் போவாயாக என்று அனுப்பினான். அதை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நண்டுனத்தையும் தின்று உயிர் வாழக்கூடிய ஒரு பறவைக்கு ஒரு தகப்பனுக்கு செய்யக்கூடிய சடங்குகளை செய்தான். அப்போது இந்த ஜடாயுவுக்கு பெரிய உடையாருன்னு சொல்லுவாங்க. இவர் பெரிய நம்பிகள், மாறநேர் நம்பிக்கை வந்து ஈமக்கிரியர்கள் செய்தபோது ஊரார்லாம் அவரை தள்ளி வச்சுட்டாங்க. நீ ஒரு பிராமணன், அவன் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதி அரிஜனு, அந்த ஆளுக்கு போய் நியமகிரியெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ ராமானுஜர் வந்து அவரை கேட்டார், ஏன் சாமி இப்படி பண்ணிங்க அப்படின்னா, அப்போ அவர் என்ன சொன்னார், சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமன் ஒரு நண்டுனத்தை சாப்பிட்ற கழுகாகிய ஜடாயுவுக்கு ஈமக்கிரியை பண்ணினா, நான் வந்து ராமனை விட உயர்ந்தவனா, இல்லை மாறநேர் நம்பி கழுகை விட தாழ்ந்தவரா, எதுக்காக நான் செஞ்சது தப்புன்னு சொல்கிறேனே அப்படின்னு திரும்ப கேட்டார் ராமானுஜரை. ராமானுஜருக்கு தெரியும் அது என்ன பதில்னு, எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான். அப்போது இது வந்து வைஷ்ணவத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம், அதான் ஜடாயுவை வைகுந்தத்தை ஏற்றி. இது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 10:6.
அப்புறம் வந்து கங்குலும் பகலும் கண் துயிலின்றி ஐயோ சீதை போயிட்டாலேன்னு அவன் தூங்கலே இல்லையா ராமன் கஷ்டப்படுறான். நம்மாழ்வாருடைய ஏழாம்பத்தில் ரெண்டாம் திருவாய் மொழியில் வருது, கங்குலும் பகலும் கண் துயில் இன்றி தூங்காமல். அடுத்தபடி கானகம்படி உலாவி உலாவி காடு பூரா தேடி அலையிறான் சீரை எங்கே சீரை எங்கேன்னு. இது வந்து பெரியாழ்வார் மூணாம் திருமொழி ஆரம்பத்து நாலாவது பாசனம், கானகம்படி உலாவி உலாவி. அடுத்தது கனை ஒன்றினால் கவந்தனை மடித்து. கவந்தன் ஒருத்தன் தலையை வந்து உள்ள உடம்புக்குள்ளே போயிடுச்சு இந்திரன் அடித்த அடியில், அதனால் அவனுக்கு கபந்தன் பேர். கபந்தன்னா தலை இல்லாதவன் அர்த்தம். அந்த ஒரு ஒரே அம்பில் கபந்தனை கொண்டா அது வந்து பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் ரெண்டில் பத்தில் அஞ்சு. அதுக்கப்புறம் வந்து சபரி தந்த கனி உவந்து. சபரியை போய் பார்க்குறாங்க சபரியாவுடைய ஆசிரமத்தில், அவள் வந்து பழம் கொடுக்குறா, அதை வந்து அவன் ஏற்றுக்கிறான். அப்போது சபரி வந்து ஒரு தாழ்ந்த ஜாதி, அவன் கொடுக்குற பழத்தை சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அங்கே ஸ்ரீ வைஷ்ணவம் என்ற அன்பு அவளிடம் இருக்கிறது, அது எல்லாத்த விட உயர்ந்ததுன்னு ராமன் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அதை பற்றி முக்கியமாக சொல்லுவாங்க. இந்த சபரி இருந்த கனி உவந்துங்கிறது நாலாயிரத்தில் இல்லை என்று உபன்யாசகர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அக்காரக்கனி சுவாமிகள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பெரிய வாச்சான் பிள்ளை தானாக சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆரண்ய காண்டம் முற்றிற்று. இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் வந்து பாசுரப்படி ராமாயணம் பார்ட் டூ இரண்டாவது பாகத்திலே பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் பொறுத்தருங்கள். இத்தோடு நான் விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.